வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி இந்த தம்ப்னெயிலே பார்த்துட்டு அந்த பேர் புரியலின்னு நிறைய பேர் வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோன் வச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக வந்து நின்று பேசுகிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம என்ன கண்டென்ட் போடுறோமோ அது ஒரு கிளிப்பாக வந்து நான் வச்சுருக்கேன், அந்த கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேசலாம். நீங்கள் நான் ஆட் பண்ண கிளிப்பெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் இந்த கிளிப்பை போட்டிங்கன்னா, அந்த கிளிப்பில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, மரத்தில் இருந்த தென்னம்பாலையாக இருக்கட்டும், அப்புறம் மட்டையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அறுத்து கீழே போட்டிருப்போம். தேங்காவாக இருக்கட்டும், எல்லாம் கீழே கொட்டி கிடக்கும். அது ஏன்டா கொட்டி கிடக்குது? அதான் மழை கீழே பெஞ்சுதான், மழை கீழே வந்து பெய்யல. ஸோ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிறை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு லெவலுக்கு மேலே தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா, தேங்காவாக இருக்கட்டும், காஞ்ச தேங்காவாக இருக்கட்டும், மட்டையாக இருக்கட்டும், வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிட்டு வந்து நிற்கும். அப்படி அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, மரத்தில் இருக்கிற சத்தை வந்து அதுவே உறிஞ்சிக்கும். அது வந்து தேவையில்லாத ஒன்று, அதாவது வந்து தான் அந்த கீழே அடிமட்டை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாதது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மட்டை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, அது இளநிக்கு தேங்காய்க்கு போகிற சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மட்டையை வந்து உறிஞ்சிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த காஞ்ச தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இளந்தேங்காய்க்கு போகிற சத்தம் வந்து காஞ்ச தேங்காயே உறிஞ்சிக்கும். அதனால தான் சில மரத்தில் வந்து சீக்கிரம் வந்து காய் பிடிக்காது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ண சொல்லுவாங்க, டே ஒழுங்காக போய் கட்டிங் பண்ணுறா, நீ சாப்பிட்ற சாப்பாடு பாதி முடிக்கே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான் இந்த மரத்தை தென்னை மரத்தை பொறுத்த வரையுமே, தென்னை மரத்தை பொறுத்த வரையும் அதே மாதிரி. நம்ம வந்து அதை பாலை அதிகமாக அதிகமாக பார்த்திங்கன்னா, அது சிறை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொடுக்குற சத்து வந்து டைரெக்டாக காய்க்கு போயிடும். அந்த பாலையை அந்த பாலை தென்னை மட்டை எடுக்காமல் இருந்தோன்னா, நாளைக்குள்ள ஒரு தென்னை மட்டையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த சத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டைக்கு போயிடும். அந்த மட்டையும் வந்து கீழே விழுந்துடும், அந்த சத்து கொடுத்ததே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அந்த சிறை எடுத்து விட்டோம் அப்படின்னா, நம்ம மண்ணிலேருந்து மரத்துக்கு போகிற சத்து வந்து டைரெக்டாக வந்து காய்க்கு போயிடும். அதே மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது தென்னை மரம் வச்சுருந்தாங்கன்னா, நான் சொல்கிறது இன்றைக்கி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக இது நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தில் வந்து இளநி, அதாவது இளநி எடுக்கிற மரமாக இருக்கணும். இப்போ புதுசாக ஒரு குருத்துலேருந்து காய் இளநி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தில் தொடர்ந்து நீங்கள் இளநி அறுத்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அறுக்க அறுக்க உங்களுக்கு அதில் வந்து தேங்காய் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இளநி அறுக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு கால் பதத்தில் இருக்கும், டக்கு டக்குன்னு அர்த்தம். அப்படின்னா மீதி வர சத்து வந்து மறுபடி குருத்துக்கு போய் குருத்துலேருந்து மறுபடி குரம்பையாம மாதிரி தேங்காவும் வரும். ஆனால் நம்ம தேங்காயை விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த தேங்காய் காஞ்ச அருந்து கீழே உழுவுற வரையும் மரத்து மண்ணிலேருந்து மரத்துக்கு சத்து போயிட்டே தான் இருக்கும். அதனால் காய் கம்மியாக தான் பிடிக்கும். அதே அந்த மரத்தில் இளநியெல்லாம் அறுத்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், காய் வந்து அளவுக்கு அதிகமாக பிடிக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறவங்க வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க, அதே சமயம் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து தெரியும். நான் இனிமேல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் நினச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண வேணாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.